போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துல எப்படி வந்து மாவரசு தரப்படும் அந்த மிஷின் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஒரே நிமிஷத்துல பாத்தீங்கன்னா உங்களால ஒரு கிலோ மாவு வந்து ஆட்ட முடியுமா, அந்த மிஷின் வந்து எப்படி யூஸ் ஆகுது, அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆனுவல் சேனல் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல காட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த மாவரைக்கிற மிஷின். இது மூலிங்களா இதை வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மூலி தான் மாவு வந்து வச்சு போடுற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஊப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஊப்பரில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மாவு வந்து எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பின்னர் மூலயமா இந்த மாவு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து இங்கே வந்து பிளேடு கொடுத்துருப்பாங்க, ரெண்டு பிளேடு. அது மூலயமா அரைச்சி மாவு வந்து வெளியே வந்து இந்த குண்டார கொட்டுற மாதிரி இருக்கு. இதில் வந்து என்ன பவர் சப்ளைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 HP மோட்டர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மூலிமா தான் வந்து பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்காங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீல் கொடுத்துருக்காங்க. இந்த வீல் மூலிமா தான் வந்து பவர் வந்து இந்த மிஷினுக்கு போகுது. அந்த மீனுக்கு இந்த வீலுக்கு வந்து சப்ளை ஆகிறதுக்கு பெல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெல்ட் மூலிமா தான் பவர் வந்து இந்த வீலுக்கு சப்ளை ஆகுது. இது சப்ளை ஆகிற மூலிமா இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர் சொன்னால இந்த இது ரொட்டேட் ஆக இந்த ஸ்பின்னர் வந்து இங்கே உள்ளே இருக்க அந்த ஸ்பின்னர் வந்து ரொட்டேட் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா, இந்த வீல் ரொட்டேட் ஆக நம்மளுக்கு வந்து இந்த உள்ளே இருக்க அந்த ஸ்பின்னர் வந்து ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கே இருக்க பிளேட் வந்து ரொட்டேட் ஆகி மாவு வந்து அரைச்சி இங்கே கீழே கொட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இது உள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். இதோட ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா வந்து போல்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த போல்ட் வந்து கழட்டி எடுத்துடலாம். இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணால் தான் இந்த மேல் டாப் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் டாப் வந்து நம்ம கழட்ட முடியும். போல்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மேல் டாப் இந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு நம்ம இது வந்து டைட் பண்ணிக்கலாம், ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சுற்றுறதுக்கான இந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பிளேடுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேட் ஒன்று இருக்கும், பேக் சைட் பிளேட் ஒன்று இருக்கும். மொத்தம் செட்டான பிளேடு தான். இங்கே உள்ளன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து ஒரு பிளேடு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல ஸ்பின்னரு, இந்த ஸ்பின்னருக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேடு கொடுத்துருவாங்க, மொத்தம் ரெண்டு பிளேடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அட்டாச் ஆகி சுற்றுறதுக்கோசரம் இது வந்து இதுதான் வந்து அந்த வீலோட வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதாக அது உள்ளே இருக்க ஸ்ப்ரிங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது இந்த வெறும் இந்த ரெண்டே ரெண்டு இது தான் இந்த மாவு மிஷினில் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ப்ரிங்கு முதல்ல போட்டுணும். போட்டுட்டு அப்புறமேட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து மிஷினில் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ கரெக்டாக உள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகும். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனோடனே வேணும்னா அந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து இப்போ கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து நட்டு போல்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து போல்ட் வந்து போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போல்ட் வந்து டைட் பண்ணி முடித்தோடனே நம்ம என்ன பண்ணலான்னா இது மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாக வந்து டைட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து மாவு வந்து மாவு அரிசி எல்லாம் மாவு வந்து ஊற வச்சாச்சு. இப்போ வந்து இது எப்படி அரைக்குதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டெமோ பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஊற வச்ச அரிசி இருக்குல்ல அது வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஊப்பருக்குள்ளே வந்து போடுறாங்க. ஊப்பருக்குள்ளே உடனே அந்த ஸ்பின்னர் வந்து சுற்றி நம்மளுக்கு வந்து முன்னாடி வழியாக அந்த பிளேடு வழியாக அரைச்சி நம்மளுக்கு வந்து மாவு பார்த்திங்களா உடனே அந்த ஸ்பாட் செகண்ட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து மாவு அரைச்சி வெளியே வந்துடுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் வந்து ரன் ஆகிறது மூலிமா அந்த பெல்ட் வழியாக பவர் போய் அந்த வீல் வந்து சுற்றுது. வீல் சுற்றுறது மூலிமா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின்னர் மூலிமா அந்த அரிசி கொட்டுற அரிசி வந்து முன்னாடி இருக்க ஃப்ரண்டில் இருக்க பிளேடுக்கு வந்து பிளேடு வந்து அரைச்சி கீழே வந்து நம்மளுக்கு வந்து மாவு வந்து கீழே கொட்டுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்ட அடுத்த செகண்டே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மாவை வந்து கீழே வந்து கொட்டுது. கொட்டுற மாவில் கீழே வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி கீழே வந்து நம்ம குண்டா வச்சுருக்காங்க. இந்த குண்டாவில் வந்து எல்லா மாவும் வந்து கொட்டிடுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷினோட ப்ராசஸரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா
கீழே இந்த ரெட் கலர் பட்டன் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.